Hi friends, welcome to the Engineering Factory. In the video, we will see embedded system. Embedded system tutorial start பண்றதுக்கு முன்னாடி embedded system னா என்ன, microcontrollerனா என்ன, microprocessorனா என்ன, இத பத்தின ஒரு brief introduction தெரிஞ்சுகிட்டு start பண்ணோம்னா பெட்டரா இருக்கும். So what is embedded system? Embedded system னா என்னன்னு பாத்தீங்கன்னா combination of software and hardware device தான் நம்ம வந்து embedded system அப்படினு சொல்றோம். சாஃப்ட்வேர்ல என்னன்னு பாத்தீங்கன்னா சி, சி பிளஸ் பிளஸ், நவேடேஸ் அட்வான்ஸ்ட் எம்பெடட் சிஸ்டம்ல பைத்தானையும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல ஹார்ட்வேர்ல என்னென்ன வரும்னு பாத்தீங்கன்னாக்கா மைக்ரோ கண்ட்ரோலர், மைக்ரோ ப்ராசஸர், சம் எலக்ட்ரானிக்ஸ் காம்போனன்ட்ஸ் என்றதுதான் வந்து நம்ம ஹார்ட்வேர்னு சொல்றோம். இந்த சாஃப்ட்வேரும் ஹார்ட்வேரும் சேர்ந்த ஒரு டிவைஸை தான் நம்ம எம்பெடட் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ப்ராப்பரான எம்பெடட் சிஸ்டத்துக்கான டெபினிஷனை பார்ப்போம். ஏ ஸ்பெஷல் பர்பஸ் சிஸ்டம் விச் இஸ் ஹேவிங் அட்லீஸ்ட் ஒன் ப்ரோக்ராமபிள் டிவைஸ். அதாவது ஒரு டிவைஸ்ல அட்லீஸ்ட் ஒரே ஒரு ப்ரோக்ராமபிள் டிவைஸ் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம எம்பெடட் சிஸ்டம்னு சொல்றோம். அந்த ப்ரோக்ராமபிள் டிவைஸ்ல என்னென்ன வரும்னு பாத்தீங்கன்னா மைக்ரோ கண்ட்ரோலரும் மைக்ரோ ப்ராசஸரும் தான். இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் அண்ட் மைக்ரோ ப்ராசஸர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னாக்கா இதுதான் நம்மளோட அப்ளிகேஷன் டிவைஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய காம்போனண்டா இருக்கு. ஸோ ஒரு சிஸ்டம்ல மைக்ரோ கண்ட்ரோலர் இருந்தாலும் மைக்ரோ ப்ராசஸர் இருந்தாலும் அந்த சிஸ்டத்தை நம்ம எம்பெடட் சிஸ்டம்னு தான் சொல்றோம். அப்போ மைக்ரோ கண்ட்ரோலர்னா என்ன, மைக்ரோ ப்ராசஸர்னா என்ன, எந்த சிஸ்டம்ல மைக்ரோ கண்ட்ரோலரை யூஸ் பண்ணலாம், எந்த சிஸ்டம்ல மைக்ரோ ப்ராசஸரை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறதுல நம்ம தெளிவா இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியமானது. மைக்ரோ கண்ட்ரோலருக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். கண்ட்ரோலருக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா மொபைல் போன் சொல்லலாம். மொபைல் போன் மட்டும் இல்ல, நம்ம வீட்டுல யூஸ் பண்ற டிவி, ரிமோட், வாஷிங் மிஷின், இது போல நிறைய கண்ட்ரோலர் டிவைசஸ் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராசஸ் சிஸ்டம்கான எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா பிசி, அதே போல லேப்டாப், இதெல்லாம் வந்து ப்ராசஸர் யூஸ் பண்ணக்கூடிய சிஸ்டம்ஸ். அடுத்து நம்ம கண்ட்ரோலருக்கும் ப்ராசஸருக்கான டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். எம்பெடட் ரிலேட்டடான கம்பெனிக்கு நீங்க இன்டர்வியூ போறீங்கன்னா இந்த க்வெஸ்சன் இல்லாத ஒரு இன்டர்வியூவே இருக்காது. ஏன்னா எந்த ஒரு எம்பெடட் இன்ஜினியரும் முக்கியமா தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு டாபிக் தான். கண்ட்ரோலருக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா மொபைல் போன். கண்ட்ரோலரை நம்ம சிஸ்டம் ஆன் சிப்னு சொல்லலாம், ப்ராசஸரை சிப் ஆன் சிஸ்டம்னு சொல்லலாம். இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சிஸ்டம் ஆன் சிப்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் சிப்பை எடுத்துக்கிட்டா அதுல ஏஎல்யூ யூனிட், ரேம், ரோம், இன்டர்னல் பஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கும். அதுவே ஒரு ப்ராசஸர் ஐசி எடுத்துக்கிட்டோம்னா அதுல ஏஎல்யூ யூனிட் மட்டும்தான் அவைலபிளா இருக்கும். ரேம் ரோம் எல்லாம் நம்ம எக்ஸ்டர்னலா தான் கனெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் கண்ட்ரோலர் வந்து எம்பெடட் அப்ளிகேஷனுக்காக யூஸ் பண்றோம். அதுவே ப்ராசஸரை ஜென்ரல் பர்பஸ் அப்ளிகேஷனுக்காக யூஸ் பண்றோம். கண்ட்ரோலர்ல லிமிட்டட் ரிசோர்சஸ் தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ட்ரோலர் ஐசிக்குள்ளேயே வந்து எல்லா ரிசோர்ஸும் வந்துடுறதுனால லிமிட்டடா இருக்கும். அதுவே ப்ராசஸர்ல அன்லிமிட்டடா இருக்கும், நமக்கு தேவைன்னா எக்ஸ்டர்னலா ஆட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோலர் டிவைஸ் பாத்தீங்கன்னா வெயிட் கம்மியா இருக்கும், ப்ராசஸர் டிவைஸ் வெயிட் கொஞ்சம் அதிகமா இருக்கும். கண்ட்ரோலர் டிவைஸ் சைஸ் பாத்தீங்கன்னா சின்னதா இருக்கும், ப்ராசஸர் டிவைஸ் வந்து சைஸ் பெருசா இருக்கும். அதே போல காஸ்ட்டும் எடுத்துக்கிட்டீங்கனாலும் கண்ட்ரோலர் டிவைஸ் வந்து காஸ்ட் கம்மியா இருக்கும், ப்ராசஸர் காஸ்ட் அதிகமா இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு எம்பெடட் இன்ஜினியருக்கு தேவையான பேசிக் ஸ்கில் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா சி லாங்குவேஜ்ல நல்ல நாலேஜ் இருக்கணும். அசம்பிளி லாங்குவேஜ் பத்தி நார்மலா தெரிஞ்சிருந்தா போதும். அதே போல ஹார்ட்வேர் பத்தியும் நாலேஜும் கண்டிப்பா தேவை. அடுத்து நீங்க எம்பெடட் டியூட்டோரியல் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு முக்கியமா தேவைப்படக்கூடிய டூல் என்னன்னு பாத்தீங்கன்னா கேல் சாஃப்ட்வேர். இந்த கேல் சாஃப்ட்வேரை எப்படி டவுன்லோட் பண்ணலாம், எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கறத லாஸ்ட் வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை பார்க்கலனா அதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போய் பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து ஒரு 8051 ரிலேட்டட் ப்ரோக்ராமர் அண்ட் 8051 ரிலேட்டட் டெவலப்மெண்ட் போர்டு, இது ரெண்டும் இருந்ததுன்னா நீங்க ப்ராக்டிக்கலாவே எக்ஸ்பிரிமெண்ட்டை செஞ்சு பார்த்து கத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.